சென்னையில் இன்றைக்கி பெஞ்ச மழை, அதுவும் வந்து ஒரே நாளில் பெஞ்ச மழை அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மழையாக இருந்துச்சு. இந்த திடீர் மழைக்கு என்ன காரணம், இது என்ன மேக வெடிப்பா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து வட தமிழகம் தெற்காந்திரா ஒட்டி ஒரு வளிமண்டல சுழற்சி இருந்தது. அரபிக்கடல் பகுதியில் வந்து மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் வந்து உங்களுக்கு ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ரெண்டு நாளாக இருக்குது. அது வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கு. இது ரெண்டுத்துக்கு இடையில் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கு இடைப்பட்ட இடத்துல வந்து நமக்கு மழை வந்தது. அது குறிப்பாக பார்த்திங்கன்னா வட தமிழகம் இதை பொறுத்த வரைக்கும் நல்ல பரவலாக, பொதுவாகவே தமிழகம் முழுவதுமே தொடர்ந்து பத்து நாளாக, இது பத்தாவது நாள் தொடர்ந்து நல்ல மழையாக இருக்குது. உங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் மழை பெஞ்சிருக்கு. சென்னை அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு இடங்கள், சென்னை என்று சபர்பன் சவர்த்தி வைக்கும்போது மூணு இடங்கள் அதி கனமழையும் ஆறு இடங்களுக்கு மிக கனமழை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 26 இடங்களில் கனமழை பெஞ்சிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது? அதாவது மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நம்ம அடுத்து வர இந்த 24 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு சில நேரங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கரூர், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி, சேலம் இந்த மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். பொதுவாக இந்த வடகிழக்கு பருவமழை சமயத்தில் வங்கக்கடலில் தான் இந்த காற்றழுத்த தாழ்வுநிலை அப்படிங்கிறது வந்து உருவாகிறது அப்படிங்கிறது வழக்கம். இது ஒரு மாதிரி பருவம் தவறி இப்போ வந்து அரபிக்கடல் உருவானதுக்கு என்ன காரணம்? அரபிக்கடல் பகுதியில் வந்து கடந்த சமீப காலமாக வந்து வெப்பம் அதிகரிச்சுட்டு போயிட்டுருக்கு. இந்த அரபிக்கடல் பகுதியோட இதுவும் கூட அரபிக்கடல் உருவாகவில்லை, வங்கக்கடல் பகுதியில் உருவாகி நகர்ந்து இலங்கைக்கு தென்கிழக்கு இதில் உருவாகி நகர்ந்து இலங்கை வழியாக இருந்து குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு போனது தான் இப்போ இருக்கிறது. அது மேலும் வடமேற்கு திசையில் இருந்து அந்த இடத்துல நிலை கொண்டிருக்கிறது. சரி, இப்போ இதனால் இன்னும் அதிகப்படியான மழைக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ந்து நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய தினங்கள்லேருந்து மழை தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம வந்து முழுவதுமாக மழையற்ற நிலைக்கு தற்பொழுது வாய்ப்பு இல்லை. எதிர்பார்க்காத அளவு பெரும் மழைக்கான வாய்ப்பு இருக்கா? அதாவது பொதுவாக வந்து வந்து மழையை வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது வானிலை நிகழ்வுகள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கால அளவுலையும் தூர அளவுலையும் மாறக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து மைக்ரோ ஸ்கேல், மெசோ ஸ்கேல், சினாப்டிக் ஸ்கேல் இன்றைக்கு காலையில் கூட நம்ம எல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். இந்த மழை, இந்த 23 சென்டிமீட்டர் மழையும் பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுவதுமாக அப்படி இல்லை. நேற்று 10 மணி வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து 3 சென்டிமீட்டர் தான் இருந்திருக்கு. மதியம் இரவு நள்ளிரவு 1 மணி முதல் 1:30 வரை அந்த காலத்தில் ஒரு 6 சென்டிமீட்டர், அதுக்கு பிறகு காலை விடிகால் 5 முதல் 6 மணி வரை அதில் ஒரு 6-7 சென்டிமீட்டர், இப்படி மிக குறுகிய காலத்தில் மழை பெஞ்சிருக்கு. இதை வந்து மேக வெடிப்புன்னு நீங்கள் சொல்லும்பொழுது 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் இருந்தால் தான் அந்த மேக வெடிப்பும்பாங்க அந்த வரையறைக்குள்ளார. இது 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டரில் அதை போன்ற ஒரு நிகழ்வு, மிக குறுகிய காலத்தில் வந்து நிகழ்ந்த ஒரு நிகழ்வு. அதனால் இது வந்து அதை வந்து நம்ம வந்து சில வானிலை நிகழ்வுகளை சில இடங்களில் சில சமயங்களில் வெகு முன்னரே நம்ம கணிக்க முடியாது. இப்போ நமக்கு வந்து மேகம் சூழ்ந்த ஒரு நிலையை நம்ம பார்க்குறோம். அதனால் சூரியனே இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மேகங்களுக்கு வெளிப்பறத்திலிருந்து நீ சூரியனை பார்க்கின்ற பொழுது சோலார் கான்ஸ்டன்ட் என்று வச்சுக்கொண்டீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டரில் கிட்டத்தட்ட 1300 வாட் பகலுக்கும் இரவுக்கும், இரவு நேரத்தில் சூரியன் இல்லை பகலுக்கும் சூரியன் இருக்கிறது, அதுக்கும் பகலுக்கும் இரவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் 1300 வாட் வந்து வேரியேஷன் வருது பூமியோட நம்ம வளிமண்டலத்தின் மேலடுக்குக்கும் கீழடுக்குக்கும் இடையே. அப்போ அந்த வெப்ப வேறுபாடு மாறுதல், பிறகு வந்து நிலம் நீர் இந்த ரெண்டுக்கும் கலர் லோக்கல் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்து வரும்பொழுது சில சமயம் மெசஸ்கேல் என்று சொல்லக்கூடிய, இப்போ இந்த 23 சென்டிமீட்டர் சொல்கிறோம், இங்கே நுங்கம்பாக்கத்தில் 23 சென்டிமீட்டர், மீனம்பாக்கத்தில் 11 சென்டிமீட்டர் தான். அப்போ இந்த இடத்துக்குள்ளாரியே சென்னை சுற்றி பகுதிகளிலேயே வேரியேஷன் இருக்குது. அப்போ மேகக்கூட்டங்கள் அதனோட அமைப்புகள்லாம் வந்து வெவ்வேறு கால அளவில் தூர அளவில் நடக்கும் பொழுது சில சமயங்களில் அவற்றை வந்து வெகு முன்னராகவே கணிப்பது கடினம். சரி, இப்போ இருக்கிற உங்களோட கணக்குப்படி சென்னைக்கு அதிகபட்சமாக எவ்வளோ மழைக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது? இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கிறது வந்து பார்த்துருக்கோம் 6-12 சென்டிமீட்டர் போட்டிருக்கோம். சில சமயங்களில் சில இடத்துல 12-20 சென்டிமீட்டர், ஒரு இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே கொடுத்துருக்கோம். எல்லாம் பரவலாக அப்படி இருக்கிற மாதிரி வாய்ப்பு இல்லை, மழை பெய்து கொண்டிருக்கிறது. பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், பயம், 2015 போல் ஒரு சூழல் மறுபடியும் உருவாகிடுமா அப்படிங்கிறது தான், அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அதாவது எப்போதுமே வந்து 2015 இப்போ நீங்கள் இந்த மழை நவம்பர் மாதம் மழை அப்படின்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கணிப்பு பார்த்திங்கன்னா 1976 45 சென்டிமீட்டர் இருந்திருக்கு. அதுதான் வந்து நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் உள்ள ரெக்கார்டு. 2015 எடுத்துக்கிட்டிங்கன்னா 25 சென்டிமீட்டர், இது 23 சென்டிமீட்டர் 2015. அடுத்து 25 சென்டிமீட்டர் அதே இதில் வந்து 1985 இருந்திருக்கு. 12ஆம் தேதி 13ஆம் தேதி பார்க்கும்போது 33 சென்டிமீட்டர் இருந்திருக்கிறது. 1985 25 சென்டிமீட்டரும் இருந்திருக்கு. அந்த மாதிரியான சூழ்நிலை பார்க்குறோம் நம்ம.
ஸோ பொதுவாக ஒரு ஆரஞ்சு அலர்ட் அப்படின்னு ஒன்று வரும்போதே மக்களுக்கு ஒரு லேசான பயம் வரும். ரெட் அலர்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாவே கேட்கவே வேண்டாம். இந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிற இந்த சமயத்தில் என்ன மாதிரி வந்து எப்படி எச்சரிக்கையெல்லாம் இருக்கணும்? அதாவது பொதுவாக வந்து நடவடிக்கைகளுக்காக நம்ம இது தருகிறோம் வந்து விழிப்பு நிலை, தயார் நிலை, விழிப்பு நிலை, செயல்பாட்டு நிலை, அந்த மாதிரி மூணு நிலையில் நம்ம வச்சுட்ருக்குறோம். அந்த ஒவ்வொன்றத்துக்கு வந்து முதல்ல இருக்கிறோம். இந்த ரெட் அலர்ட் என்பது செயல்பாட்டில் இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது வந்து தனிப்பட்ட நபர்களுக்கும் அவர்களுக்குமான பாதுகாப்போடு இருக்க வேண்டியது. அரசு சம்மந்தப்பட்ட துறைகள் அவர்களுக்கான ஒவ்வொரு துறையும் அவர்களுக்கான செயல்பாட்டுக்கான தயார் நிலையில் இருக்கும் பொழுது அவர்கள் செயல்பாட்டில் இறங்குவார்கள். அதற்காக கொடுக்கப்பட்ட ரெட் அலர்ட். இந்த மாதிரி காலகட்டத்தில் மழைக்காலங்களில் வந்து நம்ம மின்சார சாதனங்களை வந்து கையாளுவது பொதுமக்கள் பார்வையில் பார்க்கும்போது கவனமாக இருக்கணும். நீர் தேங்கிய பகுதிகளில் கவனமாக செல்லணும். நமக்கு தேவையானது இந்த நீரை வந்து காய்ச்சி குடிக்கணும். இந்த மாதிரியான பாதுகாப்பான இதுவாக இருக்கணும். சரி, கடைசியாக இன்னொரு முறை சொல்லிடுங்க, அடுத்த 24 மணி நேரத்துக்கு சென்னை எப்படி இருக்கும்? அடுத்த 24 மணி நேரத்துக்கு சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் கனமுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.